உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் ஏற்கனவே சொன்னல்ல, குழந்தை விஷயத்துல நீ தலையிடாதன்னு. அப்புறம் எதுக்காக வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? உன் குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நான் குழந்தை வளர்க்கறத பார்த்து பொறாமப்பட்டு என் குழந்தைய கொண்டு போய் கொடுக்க சொல்றியா? நான் ஒன்னும் உன் மேல பொறாமப்பட்டு குழந்தைய கொண்டு போய் கொடுக்க சொல்லல. இந்த பச்சை குழந்தை மேலயும் குழந்தையோட அம்மா மேலயும் பரிதாபப்பட்டு தாயோட வேதனைய புரிஞ்சுக்கிட்டு அம்மாவையும் குழந்தையையும் சேர்த்து வைக்க சொல்ற. இந்த குழந்தைக்கு நான் தான் அம்மா, இது என்னோட குழந்தை. குழந்தைய திருப்பி கொடுக்கற பேச்சுக்கே இடம் கிடையாது. அம்மா மாதிரி பாசம் காட்ட ஆயிரம் அம்மாங்க வந்தாலும் பெத்த அம்மாவுக்கு ஈடாகாது. உன்கிட்ட குழந்தை இருக்கிறதுல நீ சந்தோஷப்படலாம், ஆனா பெத்த தாய் கிட்ட இருக்கிறது தான் குழந்தைக்கு சந்தோஷம். தயவு செஞ்சு குழந்தைய அவங்க அம்மா கிட்ட சேர்த்து வை ஸ்ரீஜா. முடியவே முடியாது. உன் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக இது என் குழந்தை இல்லைன்னு எல்லார்கிட்டயும் சொல்ல வச்சு மத்தவங்க கிட்ட நீ நல்ல பேர் வாங்க பாக்குற. ஸ்ரீஜா, நீ எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. பெத்த தாயுடைய வலிய உன்னால புரிஞ்சுக்க முடியல, நீ புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணல. 10 மாசம் சுமந்த பெத்த குழந்தைய உன்கிட்ட கொடுத்துட்டு இப்போ அந்த அம்மா குழந்தைய நினைச்சு எப்படி ஏங்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ஸ்ரீஜா. குழந்தைய கொண்டு போய் கொடுக்கறதால உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராம நானும் ஹஸ்பண்ட் சரும் பாத்துக்கிறோம். உன்னை நம்பி நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயாரா இல்ல. இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்க எல்லாமே. நீ வந்து இடையில பிரச்சனை பண்ணாத, என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். நீ என் வழியில குறுக்க வராம இருந்தா அதுவே எனக்கு போதும். ஸ்ரீஜா, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் சொல்றத கேட்காம நீ இப்படி அடம் பிடிச்ச, அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நேரா தாரா அத்தை கிட்ட போய் எல்லா உண்மையையும் சொல்லிடுவேன். என்ன மாதிரி பயமுறுத்துறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன, நான் தாரா அத்தை கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? உன்னை கடைசியா கேக்குற, குழந்தைய அம்மா கிட்ட சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? நீ எப்படி கேட்டாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் என் பதில் இதுதான், என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அப்போ எனக்கும் வேற வழி இல்ல, இப்பவே தாராத்த கிட்ட போய் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் மாறி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. தாராத்த கிட்ட இந்த விஷயத்த சொன்ன நானும் இந்த குழந்தையும் ஒன்னா சேர்ந்து செத்து போயிடுவோம். இத உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, இது என் குழந்தை. இந்த குழந்தைய நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ அம்மா கிட்டயும் கொடுக்க மாட்டேன். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறமும் நீ தாராத்த கிட்ட சொல்லிடுவன் மிரட்டுன்னு இந்த குழந்தைய கொன்னுட்டு நானும் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன். இப்ப வரது சண்முகத்தோட ஒய்ஃபா தான் இருக்கணும். அப்படி மட்டும் இருந்துட்டா ரொம்ப நாள் குழப்பத்துக்கு பதில் கிடைச்சிரும். அந்த லேடி மட்டும் தான் வருதா இல்ல கூட வேற யாராவது வராங்களான்னு தெரியலையே. எதுக்கு நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சூர்யா. ஆமா சார், அவங்கள தப்பிக்க விட்டுறவே கூடாது. சிஸ்டர், உங்க ஃபேஸ் இன்னைக்கு பிரைட்டா இருக்குது. டென்ஷனா இருக்காங்க போல. சாரி.
வண்டி ஓட்டுற. ஐயோ ஐயோ, என்ன என்ன காருக்கு வலிப்பு வந்த மாதிரி இந்த ஆள் ஆடுது. டிரைவர், என்னாச்சு? பாக்குறேன் மேடம். ம், இறங்கி பாரு. என்னாச்சுப்பா? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு மேடம். மெக்கானிக் வந்து பார்த்து சரி பண்ணாதான் இனிமே வண்டி ஓடும். ச்சே, முக்கியமான ஒரு வேலையா போயிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் நடந்தா எப்படி? சங்கரபாண்டி, நீ ஸ்ருதி டிராவல்ஸ்க்கு கால் பண்ணி உடனே ஒரு வண்டி அனுப்ப சொல்லு. டிரைவர், நீ மெக்கானிக் ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஓகே மேடம். ஹலோ மெக்கானிக் செல்வராஜா, வண்டி ரிப்பேர் ஆகி நின்னு போச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? லொகேஷன் நான் ஷேர் பண்றேன். சிஸ்டர் வாங்க, வண்டி வந்துருச்சு. நில்லு நில்லுண்ணா நில்லுண்ணா, வாங்க சிஸ்டர் உட்காருங்க. என்ன சார், இன்னும் வர காணோம். வெயிட் பண்ணி பாப்போம், வந்துருவாங்க. சிஸ்டர், இந்த சரவணன் பையன் வெளியே வந்தாலும் வந்தா உங்களை போட்டு இந்த டார்ச்சர் பண்றானே. நாம தான் அவனுக்கு ஏற்கனவே சேர வேண்டிய காசுகளை எல்லாம் கொடுத்துட்டேன் சிஸ்டர். அந்த பையலே ஒரு ஃபிளாப். சாமுண்டீஸ்வரி மேட்டர்ல அவன் என்ன தக்கிழிச்சான், எல்லாத்தையுமே ஃபைலியல் ஆக்கினான். உங்க ராசி சிஸ்டர், நீங்க சொதப்பி பிளாப் ஆனவனுக்கு எல்லாம் காசு குடுக்கறீங்க. உண்மையிலேயே உழைக்கிற எனக்கு எல்லாம் காசு குடுக்கறது இல்ல. பாண்டி, சாரி சிஸ்டர். வாயை முடிக்கிட்டு வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.